Hello Sitec friends, in the video la nama paaka poradhu enna appadinakka namakku thondrugira unarvugalukku enna vidhamana kaaranangal irukku andha unarvugalukku iyerkila enna dhaan venum அப்படின்றது தான் இந்த வீடியோ விளக்கி சொல்ல போகுது. ஒவ்வொரு நாளும் நமக்கு பலதரப்பட்ட உணர்வுகள் தோணிக்கிட்டு தான் இருக்கு. அந்த உணர்வுகளுக்கு பின்னாடி ஏதாவது காரணங்கள் இருக்கா, இந்த உணர்வுகள் வர்றதுக்கான தேவைகள் ஏதாவது இருக்கா அப்படின்றது உளவியல் பூர்வமா ஆராய்ச்சிகள் மூலமா முக்கியமா நான் இந்த வீடியோல 6 விதமான உணர்வுகளும் அந்த உணர்வுகளுக்கான காரணங்கள் அல்லது அந்த உணர்வுகளின் தேவைகள் என்ன அப்படின்றத பத்தி நான் விளக்கி சொல்ல போறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ், சைடெக் தமிழ் மூலமா இந்த வீடியோ நான் கொடுத்துட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒவ்வொரு உணர்வா நான் சொல்றதுக்கு முயற்சி பண்றோம். முக்கியமா 6 விதமான உணர்வுகள். நமக்கு sadness அப்படினு சொல்லக்கூடிய வருத்தம் தோன்றுகிறது இல்லையா? இந்த வருத்தம் sadness சொல்லக்கூடிய இந்த உணர்வை நம்ம எல்லாரும் டெய்லியுமே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த உணர்வுக்கு உண்மையில என்ன வேணும் அப்படினாக்கா கம்ஃபர்ட்னஸ் வேணும் அப்படினு சொல்றாங்க. அதாவது ஒரு சௌகரியம் தேவைப்படுது. இது ஒரு அரவணைப்பு தேவைப்படுது. இந்த அரவணைப்பு, இந்த கம்ஃபர்ட்னஸ், இந்த தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் நமக்கு வந்து வருத்தம் வந்து வருது அப்படின்னு ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்துது. சரி, இப்போ நம்ம ரெண்டாவது தேவைக்குள்ள போவோம். கோபம் நமக்கு ஏன் வருது அப்படினாக்கா அந்த கோபத்துக்கு பின்னாடி நிறைய விதமான காரணங்கள் இருக்கு. இந்த கோபத்துக்கு உண்மையில நமக்கு என்ன வேணும் அப்படினாக்கா ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது. எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், எனக்கு வந்து ஒரு அரவணைப்பு வேணும் அப்படின்றதுக்காக, எனக்கு கவனிக்கணும், எனக்கு இம்பார்ட்டன்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு நினைப்புக்காக தான், அப்படின்ற ஒரு தேவைக்காக தான் கோபம் ஏற்படுது. ஸோ கோவப்படுறவங்கள நம்ம என்ன நினைக்கிறோம்? ஸோ அவங்க வந்து உண்மையில் ஒரு அரகண்டான பர்சன்ஸ், அவங்க அதனால தான் கோவப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அவங்களுக்கு என்ன வேணும்? ப்ரொடெக்ஷன் வேணும், அவங்களுக்கு ஒரு அரவணைப்பு வேணும், அவங்களுக்கு உங்களுடைய கவனம் வேணும். ஏன் அவங்க வருத்தமாக இருக்காங்க? சேட்னஸ் ஏன் ஏற்படுது? அவங்களுக்கு கம்ஃபர்ட்னஸ் வேணும், அந்த அவங்களுக்கு பத்தலை, அவங்களாலே பார்த்துக்க முடியல. ஸோ வேறு ஒருத்தருடைய ஒரு பார்வையோ இல்லை வேறு ஒருத்தருடைய ஒரு அரவணைப்போ, வேறு ஒருத்தருடைய ஒரு கை மேலே படுறதோ, ஒரு ஆறுதல் வார்த்தையோ தேவைப்படுது. அந்த தேவை நிறைவேற்றிக்கிறதுக்காக சேட்னஸ் வருது. ப்ரொடெக்ஷனை வந்து நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் ஆங்கர் வந்து ஏற்படுது. இப்போ நம்ம மூணாவது இமோஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஜாய். ஜாய்னா என்ன? மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடியது. இந்த மகிழ்ச்சின்ற உணர்வு ஏன் வந்து ஏற்படுது அப்படின்னாக்கா ஏதோ ஒன்று வந்து ஷேர் பண்ண விரும்புகிறாங்க அவங்க. அந்த மகிழ்ச்சியில் அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ண விரும்புகிறாங்க. அந்த ஷேரிங்கிறது தேவைப்படுது. ஸோ மனசில் ஓடுகிற அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக தான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த பகிர்ந்துக்கணும் அப்படின்ற உணர்வு வரும்போது தான் அந்த ஜாய்னஸ் அப்படின்றது ஏற்படுது. ஸோ ஜாய்னஸ்க்கு என்ன வேணும்? மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணணும், மனசுக்குள்ளே இதையும் வச்சுக்கூடாது, அந்த சந்தோஷத்தை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணுன்றதுக்காக தான் ஏற்படுது. பயம் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்ப்போமோ. நம்ம பயத்துக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது, அவைகளையும் நம்ம பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். பயத்துக்கு என்ன விதமான காரணங்கள் இருக்குது? உண்மையில் பயம்ன்ற எமோஷன் ஏன் வருது அப்படின்னாக்கா சேஃப்டி தேவைப்படுது, ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது, பாதுகாப்பு. அதனால தான் வந்து என்னென்னா பாதுகாப்பை நோக்கி ஓடும். பயம் வர்றதுக்கான காரணம் என்ன? பாதுகாப்பை நோக்கி ஓடுறது. இல்லை நமக்கு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வுக்காக தான் இந்த பயம்ன்றது ஏற்படுது. டிஸ்கஸ்ட்னு ஒன்று இருக்குது. டிஸ்கஸ்ட் அப்படின்னா வெறுப்புன்னு அர்த்தம். இந்த டிஸ்கஸ்ட்ன்ற உணர்வு நமக்கு ஏன் வருது? உண்மையில் அதுக்கு என்ன வேணும் அப்படின்றது பாதிப்பாகும். இந்த டிஸ்கஸ்ட்டுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா இது வந்து ரொம்ப ஒரு விஷத்தன்மை வாய்ந்தது, இது வந்து ஒரு டாக்ஸிக், இது வந்து ஒரு வேண்டாத ஒரு விஷயம், இதை வந்து நான் வந்து தூக்கி போட விரும்புகிறேன், இது எனக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுறதுக்கு தான் ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுது. அதுக்காக தான் இந்த வெறுப்புணர்வு ஏற்படுது. எனக்கு தேவையில்லை, இது எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, இது ஏதோ ஒரு நச்சுத்தன்மை வந்தது, விஷத்தன்மை வந்தது, இது எனக்கு உதவாத ஒன்று, தேவையில்லாத ஒன்று அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே ஒரு வாண்ட்ஸ் இருக்குது. ஸோ தேவையில்லாத ஒன்று அப்படின்னு வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த வெறுப்பு உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஸ்கஸ்ட் அப்படின்றது ஏற்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. எக்ஸைட்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா உற்சாகம் அப்படின்னு நம்ம அதை சொல்ல முடியும். எக்ஸைட்மெண்ட்டை நம்ம எப்படி சொல்லணும்னா உற்சாகம்னு சொல்லலாம். எக்ஸைட்மெண்ட்டோட உண்மையான தேவை என்னவா இருக்குது அப்படின்னாக்கா ஒரு விஷயத்தை பெருசுப்படுத்துறது, எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, அல்லது செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறது. டான்ஸு, பார்ட்டி, சிங்கிங், ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறது அல்லது அதை பெருசுப்படுத்துறது, அதை வெளிப்படுத்துறது, இந்த மாதிரியான ஒரு தேவைகள் வந்து எக்ஸைட்மெண்ட்டுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர்ற விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா நமக்கு வருகிற உணர்வுகள் ஏதோ ஒரு உணர்வுகளாக வந்துட்டு போகுது அப்படின்னாமல் அந்த உணர்வுகளுக்கு பின்னாடி ஒரு காரணங்கள் இருக்குது, ஒரு தேவைகள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வர்ற உணர்வாக இருந்தாலும் இந்த உணர்வுகள் ஏன் வருது, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற நபர்களுக்கு இந்த உணர்வுகள் ஏன் வருது, உண்மையில் அந்த உணர்வுகளுக்கு பின்னாடி என்ன ஒளிஞ்சிருக்கு, அந்த உணர்வுகளை காட்டுறாங்களா அந்த நபர்கள், அவங்களுக்கே அது தெரியாது. இந்த பயத்தை காட்டுற நபருக்கோ அல்லது இந்த வருத்தத்தை காட்டுற அந்த நபருக்கோ அல்லது வெறுப்பை காட்டுற நபருக்கோ சந்தோஷத்தை காட்டுற நபருக்கோ கோபத்தை காட்டுற நபருக்கோ உற்சாகத்தை காட்டுற அந்த நபருக்கோ அது ஏன் காட்டுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியுது. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுது. அந்த தேவையை இந்த வீடியோ உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலம் இந்த வீடியோ நான் கொடுத்துட்ருக்கேன். இது போல் பயனுள்ள வீடியோக்களை நான் தொடர்ந்து சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக நான் கொடுத்துட்ருக்கேன். நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோவை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக அவங்க உணர்வுகளை அவங்க புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.